கிஸ்புல்லா வடக்கு இஸ்ரேல் ராட்வர் நிலைகளை இலக்கு வைத்து பீச்சு ராணுவத்தினரின் பில்டிங்குகள் அடித்து நொறக்கு தெற்கு லெபனான் கிஸ்புல்லா போர்படைகள் சில படுத்தியலங்களுக்கு முன்னதாக வடக்கு இஸ்ரேல் பகுதியில் உள்ள இஸ்ரேலிய ராணுவ முகாம்களை இலக்கு வைத்து கடுமையான ராக்கெட் தாக்குதலை நடத்தின இதன்பொழுது நாற்பதுக்கு மேற்பட்ட ராக்கெட்டுகள் பாய்ந்து வடித்தன அதனை அடுத்து தற்பொழுது பாரிய இழப்புகளையும் சேதங்களையும் அவர்கள் சாந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிஸ்புல்லா போர்படைகளுடைய ராணுவ தளபதி ஒருவர் படுகொலை செய்யப்பட்டதற்கு பழி வாங்கும் பதிலடியாகவே இந்த ராக்கெட்டுகள் சரபரியாக ஏவப்பட்டுள்ளதாக தெற்கு லெபனான் கிஸ்புல்லா போர்படைகள் தெரிவித்திருக்கின்றன இவர்களது தாக்குதலினால் இஸ்ரேலிய இராணுவத்தின் உளவு மையங்கள் கண்காணிப்பு கோபுரங்கள் உள்ளிட்டவைகள் பலமான சேதங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக அந்த படைகள் தெரிவித்துள்ளன தெற்கு லெபனானுக்குள் ஆழ ஊடுருவி இஸ்ரேலிய ராணுவத்தினர் ஏவுகணை தளபதி ஒருவரை படுகொலை செய்தமைக்கு பதிலடியாகவே இந்த ராக்கெட் தாக்குதலை சரமரியாக நடத்தி இருக்கின்றனர் வழமைக்கு மாறாக நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் இஸ்ரேலிய இராணுவத்தினருக்கு விடுக்கப்பட்டுள்ள ஒரு எச்சரிக்கையாக பார்க்க முடிகிறது காசா வழியாக நகர்ந்த இஸ்டேலிய ரா தளபதி படுகொலை கமாசின் கோட்டைப் பகுதிகளை பிடித்துவிட வழியாக கனரக வண்டிகள் ஊடாக நகர்ந்து கொண்டிருந்த இஸ்திரேலிய படைகளை இலக்கு வைத்து கமாஸ் மக்கள் விடுதலை இயக்க போர்படைகள் கடும் தாக்குதலை நடத்தின இந்த தாக்குதலில் இஸ்திரேலிய இராணுவ அதிகாரி தளத்திலான ஒருவர் பலியாகியுள்ளதாக உள்ளதாக படைகள் தெரிவித்துள்ளன கடந்த தினமும் இதே நடத்தப்பட்ட தாக்குதலில் பதினாறு படைகள் காயமடைந்தும் தளபதி ஒருவர் பலியானதாக ஆர்விக்கப்பட்டிருந்தது அதனையடுத்து இன்றும் தமது தரப்பில் ஒரு தளபதி உள்ளிட்டவர் பலியாகி உள்ளதாக இஸ்ரேல் படைகள் இப்படி தெரிவிக்கின்றன மேற்கு கரை காங்குனிஸ்ட் ஊடாக நடவடிக்கையை மேற்கொள்ள முடிந்த இஸ்ரேல் படைகளை வழிமறித்து திடீர் தாக்குதலை நடத்தினர் வீதியில் மறைத்து வைக்கப்பட்ட குண்டுகள் திடீரென வடித்தைச் சிதறியதிலேயே பதினாறு படைகள் காயமடைந்தும் ஒருவர் பலியானதாகவும் கவச வண்டிகள் என்பன இருந்த காட்சிகள் காணப்பட்டன அதனை அடுத்து இந்த மரணத்தை உறுதிப்படுத்தி இப்படி உரைத்திருக்கின்றன உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையில் இடம்பெற்று வருகின்ற கடும் யுத்தம் கடந்த இருபத்தி நான்கு மணி ஆயிரத்துக்கு மேற்பட்ட படைகள் பலியாகியோ அல்லது காயமடைந்து இருக்கலாம் என உக்ரைன் படைகள் இப்படி தெரிவிக்கின்றன யுக்ரைனுக்கும் ரஷ்யா படைகளுக்கும் இடையில் இடம்பெற்று வந்த கடுமையான யுத்தத்தில் கார்கிங் ஒப்ளாஸ் பகுதியில் இடம்பெற்ற தாக்குதலின் பொழுது ஆயிரத்துக்கு மேற்பட்ட படைகள் பலியாகியோ அல்லதோ காயமடைந்து இருக்கலாம் எனவும் நாள்தோறும் தமது படைகள் நடத்தி கொண்டிருக்கின்ற தாக்குதலில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட ரஷ்யா படைகள் கொண்டு இருப்பதாக உக்ரைன் படைகள் இப்படி அடித்து விடுகின்றன நாள்தோறும் ஆயிரம் படைகள் பலியாவது என்றால் வருடத்தில் மூன்று லட்சத்தி அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட படைகள் பலியாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் ரஷ்யா படையில் போரிடுவதற்கே இப்பொழுது ஆட்கள் பற்றாக்குறை காணப்பட வேண்டும் அவ்வாறு நோக்கின் அதிக அளவான இழப்பும் உக்ரைன் படைகளுக்கு மேற்பட்டு இருக்க வேண்டும் அப்படியென்றால் நாங்கள் சொல்வதெல்லாம் உண்மை என்பதை இப்பொழுது யுக்ரைன் படைகள் தெரிவிக்கின்றன போலும் காத்திரங்கள் உறவுகளை மூலமும் விரிவான செய்தியுடன் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் கூறி விட கொள்வது உங்கள் நண்பன் வன்னி மைந்தன்